சார், நீங்கள் இந்த இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க சார். இதெல்லாம் நான் பண்ணேன் அதனால ஜெயிச்சேன்னு இதெல்லாம் சொல்லுவீங்க சார். சார், இப்போ நீங்கள் 40 டெஸ்ட் எடுக்கிறேன் சொல்லுங்கள் சார். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டு 40 டெஸ்ட் நிறைய மோல்ட் ஆகிருங்க சார், நிறைய கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க சார். இது இதெல்லாம் உங்களை மாற்றிக்கிட்டீங்க சார். நீங்கள் வணக்கம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வெற்றி தமிழன் காவலர் பயிற்சி மையம் தங்கும் வசதி மற்றும் உணவு வசதியுடன். வணக்கம், என் பேர் சிவா. இப்போ காவல் துணை கண்காணிப்பில் பழனி கோட்டம், திண்டுக்கல் மாவட்டம். சார், நீங்கள் இந்த இப்போ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க சார். இதெல்லாம் நான் பண்ணேன் அதனால ஜெயிச்சேன் இதெல்லாம் சொல்லுவீங்க சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டு ஓவர் கம் பண்ணிட்டேன். இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர் கம் பண்ணுங்கள். அது போக வந்துட்டு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு கரெக்டாக போகுதான்னு அப்பப்போ செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதான்னு செக் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் இப்போ சப்போஸ் மெயின்ஸுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த 40 to 50 டெஸ்ட்டு கவர் பண்ணுறப்ப நீங்கள் அந்த டாபிக்ஸ்லாம் ரிப்பீட்டடாக எழுதி பார்க்குறப்ப அது கரெக்டாக அந்த வேலிடான பாயிண்ட்ஸ் தான் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த உங்களுக்கான அந்த செல்ஃப் டெஸ்டிங் இருந்தால் மட்டும்தான் இதுக்கான அப்ரோச் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய ப்ரிப்பரேஷனில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வெளில வந்தது நெகட்டிவ் தாட்ஸை ஓவர் கம் பண்ணிட்டேன், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன், செல்ஃப் அனலிசிஸு, கடைசியில் வந்துட்டு என்னோடய செல்ஃப் டெஸ்டிங்கு, அது போக இம்ப்ரூவ்மெண்ட்டு. அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, அது என்னோடய ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு 40 to 50 டெஸ்ட்டுக்கு நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதே, நான் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 40 டெஸ்ட் எழுதிட்டேன். ஸோ இந்த 40 டெஸ்ட் எழுதுன அந்த பூஸ்டப் இந்த கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்துட்டு எனக்கு இன்னொரு இன்னொரு டெஸ்ட் எழுத போகிறேன் தான் மெயின்ஸில். மெயின்ஸ் இப்போ நீங்கள் 3 எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் லைக் இன்னொரு மெயின்ஸ் மாதிரி தான், இன்னொரு டெஸ்ட் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ எனக்கு நான் மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயமோ இல்லை பதட்டமோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் நான் ஆர்டினரியாக தான் ஒரு இவ்வளோ 40 டெஸ்ட் எழுதினேன் அப்படிங்கிற ஒரு கேஷுவலான ஒரு மைண்ட் செட்டு. இப்போ நீங்கள் 40 டெஸ்ட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாமல் போய் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த பயம் இருக்கும், அந்த கண்டிப்பாக வந்துட்டு அந்த அந்த டைமில் உங்கள் ப்ரெசன்டேஷன் லெவலே இருக்காது. ஸோ அன்லஸ் நீங்கள் ஒரு முன்னாடி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கும். என்னோடய ஸ்ட்ராட்டஜி அந்த 40 to 50 டெஸ்ட் எழுதுனதுனால அந்த பூஸ்டப் வந்துச்சு. ஸோ எனக்கு அந்த ஜஸ்ட் லைக் இன்னொரு டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரியே போயிடுச்சு மீன்ஸ். சார், இப்போ நீங்கள் 40 டெஸ்ட் எழுதுன்னு சொல்லுங்க சார். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்டு 40 டெஸ்ட் நிறைய மோல்ட் ஆகிருங்க சார், நிறைய கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க சார். இதெல்லாம் உங்களை மாற்றிக்கிட்டீங்க சார். நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்துட்டு 80 மார்க்ஸுக்கு வந்துட்டு நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ 80 மார்க்ஸுக்கு நான் வந்துட்டு செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்துட்டு வெளியில் கொடுத்து தான் நான் வந்துட்டு என்னோடய நான் நம்ம அசஸ்மெண்ட் வந்துட்டு கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு இன்னொருத்தர் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளை வந்துட்டு அசஸ் பண்ண முடியாது, இன்னொருத்தர் மூலியமாக அசஸ் பண்ணும் நம்ம எந்த லெவலில் இருக்கோங்கிறது. மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு சப்போஸ் வேறு ஏதோ இன்னொருத்தர் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸரோ இல்லை நீங்கள் கோச்சிங் சென்டருக்கு அஃபோர்டபுள்னாலும் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து இதெல்லாம் அவங்களுக்கான வந்துட்டு நெகட்டிவ். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் கொடுத்தவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டே வந்துட்டு நான் 4 வாட்டி திருப்பி திருப்பி எழுதிட்டே இருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் எது எது இருக்குன்றது மூலம் தெரியணும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நம்ம எழுத முடியும், அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க இதுக்கு கரெக்டான வேலிட் பாயிண்ட் தான் நம்ம வந்துட்டு கொடுக்குறோமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான அசஸ்மெண்ட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுமே நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் பிகின் பண்ணணும். ஸோ நான் அந்த லாஸ்ட் டெஸ்ட்டில் நான் அவ்வளோ மார்க் வாங்கிட்டேன், நான் வந்துட்டு கண்டிப்பாக அதில் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு கேஷுவலாக எடுத்துக்கூடாது. ஒரே ஒரு டெஸ்ட் எழுதினாலும் வந்துட்டு ப்ராப்பராக அந்த 3 ஹவர்ஸில் வந்துட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்கணும். அதாவது நான் கரெக்டாக ஒரு கொடுத்துட்டேன், இதை வந்துட்டு நான் வந்துட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் வந்துட்டு இந்த டெஸ்ட்டை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மைண்டோட நீங்கள் வெளில வந்தீங்கனாலே கண்டிப்பாக வந்துட்டு இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 180 ப்ளஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அந்த நான் மொதல் டெஸ்ட் எழுதுனதுக்கும் 40th டெஸ்ட் எழுதுனதுக்கும் அந்த ஒரு டிஃபரன்சியேஷன் நான் அப்படியே குறைச்சிட்டே கடைசியில் வந்துட்டு எல்லா டெஸ்ட்டுமே நான் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடோடு வெளில வருவேன். கண்டிப்பாக இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் மைண்டு வெளில வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு எந்த லெவல்லையுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை மோட்டிவேஷன் குறை லெவலில் குறையவே குறையாது. என்னோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து கொஞ்சம் பேராகிராஃப் மாதிரிலாம் வந்துட்டு எழுதிட்டு இருப்பேன். அது வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு பாயிண்ட் வைஸாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்துட்டு இனிஷியலாக வந்துட்டு கரெக்ஷன்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பாயிண்ட் வைஸ்லாம் கொடுத்து கீ பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணுறது, அதுபோக வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங்கை வந்துட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேன். ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நீங்கள் அந்த ஃப்ளோவுக்கு அந்த ஸ்பீடுக்கு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு மேட்ச் ஆகணும். இல்லைன்னா வந்துட்டு உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ தான் வந்துட்டு கண்டென்ட் உள்ளே கொடுத்தாலும் ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாக நெகட்டிவ் கொண்டு வந்துடும். ஏன்னா திருத்த போகிறது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஸரோ இல்லை லெக்சரோ வந்துட்டு கண்டிப்பாக
ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தோடனே ஒரு அட்ராக்டிவ் இருக்கணும். அட்ராக்டிவ்னா ஒன்று இந்த சென்ஸ் வந்துட்டு ஒரு லெஜிபிளாகவாது இருக்கணும், கொஞ்சம் புரிகிற மாதிரி எழுதணும். இல்லைன்னா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா வந்துட்டு நீங்கள் எவ்வளோ கண்டென்ட் கொடுத்தாலும் வந்துட்டு அந்த இடத்துல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. ஸோ அந்த ஃப்ளோவுக்கு அந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு கரெக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் கொண்டு வாங்க. கண்டென்ட் அதிகமாக வந்துட்டு கொடுக்க பாருங்கள். ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா ஒரு ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் தனியாக ஹைலைட் ஆகுங்க. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டை கீலைட் பண்ணுறது, கீ ஹைலைட்ஸ் பண்ணுறது, பாயிண்ட் வைஸ் பிரேக்கிங் எப்படி கொடுக்குறது, ஒரு ஃபிகர் மாதிரி கொடுக்குறது, ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேப்பர் அட்ராக்டிவ் பண்ண முடியுமோ அந்த பேப்பரை அட்ராக்டிவ் பண்ணிங்களே அந்த கடைசியில் வந்துட்டு அந்த ஷேப்பை பாயிடும், அந்த பேப்பர் ஆகிடும். ஸோ இது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு இந்த இதில் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணி சார். நான் இப்போ டெஸ்ட்டு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும், இதெல்லாம் அவசியம் செய்யணும் அப்படின்னு எந்த விஷயத்தில் சார் 40 டெஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்தீங்க சார். ஸோ அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு இந்த கொஷின் பேப்பர் பார்த்த உடனே ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடணும். அதாவது நான் என்ன ஸ்ட்ரென்த்தான ஏரியா எது எதுலாம் வந்திருக்கு, எனக்கு தெரியாத ஏரியா எது வந்திருக்கு, எனக்கு சுத்தமாக தெரியாத ஏரியா எது வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு கொஷின் பேப்பர் பார்த்த உடனே அந்த பார்த்த செகண்ட்லேருந்தே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த டைம் லிமிட்டுங்கிறது 3 hours இல்லை 2.5 hours கொடுக்குறதுனால அந்த 2.5 hours வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்ட்ரென்த்தனான ஏரியா முதல்ல கவர் பண்ணிடணும். அதாவது இந்தந்த கொஷின் நான் வந்துட்டு டிக் பண்ணிவிட்டு இந்தந்த கொஷின் நான் ஃபுல்லாக முடிச்சிடுவேன், எனக்கு எல்லாமே வேலிடான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த வேலிடான பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்தந்த கொஷின்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லாமே முடிச்சு வச்சுருவோம். அது முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டரப்பான ஏரியா, அதாவது வந்துட்டு தெரியாத ஏரியா அதை கவர் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னா அதை எப்படி மேட்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். அந்த மேட்சை பண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு என்னோடய வேல்யூ பாயிண்ட்ஸ்லாம் அந்த ஜென்ரலைஸ்டான வந்துட்டு ஓரளவுக்கு கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற அடுத்த செட் ஆஃப் கொஷின்ஸு. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிஃபிகல்ட்டி இல்லை, அதாவது சுத்தமாகவே வந்துட்டு ஒரு ஐடியா இல்லை இது எப்படி மேட்ச் பண்ண போகிறேன், ஒன்று நான் லீவ் பண்ணணும், லீவ் பண்ணால் வந்துட்டு என்னோட மார்க் வந்துட்டு அந்தளவுக்கு ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். இப்போ அந்த தேர்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் மட்டும்தான் ஃபைனலாக வந்து உங்களை டிசைடிங் ஃபேக்டர், உங்களை வந்துட்டு மார்க்கை பூஸ்ட் பண்ணுறதாலும் சரி இல்லை உங்களை அந்த சர்வீஸ் கிடைக்கிறதுனாலும் சரி அந்த தேர்ட் செட் ஆஃப் கொஷின்ஸ் தான். அதை சுத்தமாக நீங்கள் லீவ் பண்ணவே கூடாது. ஸோ அந்த கரெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ண நீங்கள் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு ஓரளவுக்காவது வந்துட்டு அந்த ஜென்ரலைஸ்டாக வந்துட்டு ஏதோ ஒன்று அந்த மேட்சப் பண்ணி ஒரு கொஷினை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு கொஷினும் லீவ் அதாவது எழுதாமலே விட முடியுது. எந்த எல்லா கொஷின்ஸும் ஓரளவுக்கு அட்டன் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு வந்து ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் வேலிடான பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். ஸோ அந்த 40 டேஸில் என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் அது ஒன்று வந்துச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னா நம்ம வந்து ஒன்லி டெடிக்கேட்டடாக வந்துட்டு ஒர்க் பண்ணுறது இல்லாமல் வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்மார்ட் ஒர்க் வந்து நீங்கள் வந்துட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் அதாவது இப்போ மெயின்ஸு தேர்ட் பேப்பர் எழுதுறீங்க அந்த தேர்ட் பேப்பர் வரைக்குமே வந்துட்டு அந்த ஸ்மார்ட்னஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாலுமே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த கடைசியில் எண்ட் ஆஃப் ரிசல்ட் அந்த பாசிட்டிவ் கொண்டு வர முடியாது. ஸ்மார்ட் ஒர்க்குன்றது நான் எதை மீன் பண்ணுறேன்னா அவங்க எக்ஸாமுக்கு என்ன நம்ம தேவையோ அதை மட்டும்தான் கரெக்டாக பண்ணணும். இப்போ நீங்கள் வந்துட்டு எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு நிறைய ரீட் பண்ணுறீங்க, எக்ஸாஸ்டிவாக நிறைய ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீடிங் இதை வந்துட்டு நீங்கள் எப்படி அதை டெலிவரி பண்ணி போகிறீங்க. இப்போ நம்ம வந்துட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், நிறையா வந்துட்டு கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுருக்கோம், இருந்தாலும் அது பேப்பரில் கொண்டு வர முடியல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அது ஃபெயிலியர் தான். நீங்கள் அந்த ஃபெயிலியரை வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் வந்து இப்போ பேப்பர் ஒனில் வந்து நான் வந்துட்டு சயின்ஸுக்கு நான் வந்துட்டு இந்தந்த கொஷின்ஸ்லாம் ஒரு 5 years ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இந்தந்த கொஷினில் ரிப்பீட்டடாக வந்தது அப்படின்னா வந்துட்டு அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் வந்துட்டு முதல்ல ஒர்க் அவுட் பண்ணிடணும். அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாலே வந்துட்டு அந்த ஆட்டோமேட்டிக்காக சப்போஸ் இது வந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் மைண்ட் செட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் ஒரு 2 to 3 times தனியாக உட்காந்து உங்களுக்கான நோட்ஸில் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சிங்கன்னா அதுதான் உங்கள் ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒரு ஒன்றும் இல்லை, ஒன்லி அந்த டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்துட்டு என்ன நம்ம வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்னுக்கோ எக்ஸாம் ஓரியன்டுக்கோ என்ன வேணுமோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது ஸ்மார்ட் ஒர்க். நம்ம ஸ்மார்ட் ஒர்க்குன்னு நிறையா வந்துட்டு நம்ம ரீட் பண்ணி அதை வந்துட்டு கடைசியில் வந்துட்டு எண்ட் ஆஃப் தி டே டெலிவரி பண்ண முடியலன்னா அப்படின்றது வந்துட்டு ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது நீங்கள் வந்துட்டு கண்டென்ட் ஓரியன்டாகவும் எக்ஸாம் ஓரியன்டாகவும் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பாயிண்ட் வைஸ் நீங்கள் டெலிவரி பண்ணாலே கண்டிப்பாக அது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆகும். ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்துட்டு நிறைய ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கான ரிசல்ட் வராது. ரிசல்ட் வரலன்னா வந்துட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் வந்துட்டு அவங்க கான்சென்ட் பண்ணிட மாட்டாங்க. ஸோ எக்ஸாமுக்கு சில பாயிண்ட்ஸு என்னென்ன இப்போ ஒரு எக்ஸாம் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸரோ லெக்சரோ வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்துட்டு கீ பாயிண்ட்ஸ் ஓரியன்டாக தான் போவாங்க அவங்க. ஸோ அந்த இப்போ நம்ம மெயின் பேப்பரில் வந்துட்டு கீ பாயிண்ட் தேடுறாங்க அப்படின்னாலும்
நீங்கள் அந்த கீ பாயிண்ட் ஹைலைட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எழுதி காமிச்சிடணும். நம்ம வந்துட்டு அந்த பாயிண்ட் வைஸில் அந்த கீ பாயிண்ட் ஹைலைட் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்து தான் போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் உங்களோட எப்படி ஸ்மார்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு மட்டும் அந்த வேவை மட்டும் பார்த்துக்குவோம். அந்த வே பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு எதை எல்லாம் சொல்கிறீங்க சார்? ஸ்மார்ட் ஒர்க்குன்னு பார்த்தாலே வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப ஒரு மேக்ஸு நீங்கள் எடுக்கிறீங்க. அந்த மேக்ஸுக்கு ஒரு ரிப்பீட்டடான ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து இப்போ சப்போஸ் எஸ்சிஎஃப் எல்சிஎம் இல்லை டைம் அண்ட் ஒர்க்கு இல்லை வந்துட்டு மென் பற்றின ஒரு இது இல்லை ஒரு ரேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு சிலிண்டர் க்யூபு அந்த மாதிரி ஒரு அவங்க என்ன இப்போ லாஸ்ட் இயரோ லாஸ்ட் த்ரீ இயர்ஸோ என்ன அவங்க க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்கன்றத நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது தான் ஸ்மார்ட் ஒர்க்கு. இப்போ எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கும் போயிட்டு டைரெக்டாக போய் ஒரு மெயின்ஸ் உட்காடுறதுக்கும் நம்ம ப்ரீவியஸாக வந்துட்டு இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 2020 நடக்குதுன்னா 2017, 18, 19 ப்ரீவியஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம வெறும் மேக்ஸுக்கு மட்டுமே எடுத்து நீங்கள் இது இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க ரிப்பீட்டடாக இந்தந்த டாபிக்ஸ்லாம் அவங்க கவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் முன்னாடியே வந்துட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. நீங்கள் அந்த அனலைஸ் பண்ணுறது இல்லாமல் நீங்கள் எப்படி இப்படிலாம் அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ப்ராபபிலிட்டி எப்படி இப்படிலாம் இவங்க மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் மைண்ட் செட் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரொஃபஸராக வந்துட்டு நீங்கள் எப்படி திங்க் பண்ணீங்க அப்படின்றது ஒன்று தான். இப்போ இந்த வருஷம் இவங்க கேட்டிருக்காங்க, லாஸ்ட் இயர் இது கேட்டிருக்காங்க, அதுக்கு முந்தின வருஷம் இது கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸோ 2018 ரிப்பீட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, 2017 ரிப்பீட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் அவங்க ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஸ்மார்ட் ஒர்க்குங்கிற ஒன்றும் இல்லை. நீங்கள் ப்ரீவியஸாக ஒரு 4 to 5 இயர்ஸ் கொஷின் பேப்பர் எடுத்து அவங்க அனலைஸ் பண்ணி இந்தந்த டாப்பிக்கெல்லாம் வந்துட்டு அவங்க கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் மேபி ப்ராபபிலிட்டி ஆஃப் கம்மிங் இந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது, ஜாஸ்தி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இதை வந்துட்டு நீங்கள் இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இந்தந்த டாப்பிக்லாம் வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு ரிப்பீட்டடாக வந்து கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணிகிட்டே இருக்காங்க. டிஎம்டிசி வந்துட்டு இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க. ஸோ இதில் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக நம்ம வந்துட்டு மேபி அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒரு இன்ட்யூஷன் வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் ஸ்மார்ட் ஒர்க்கு. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு மேக்ஸ் மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரிக்கு பண்ணணும், அதே போல் சயின்ஸுக்கு பண்ணணும். ஸோ ரிப்பீட்டடாக வந்துட்டு உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் வந்துச்சுனாலே போதும். ஸோ அந்த இன்ட்யூஷனில் நீங்கள் வந்துட்டு இப்போ 2020 எப்படி கேட்டாங்க, 2017, 18, 19 எப்படி கேட்டாங்க அப்படிங்கிறத கவர் பண்ணினாலே அந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஒரு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் 2017, 18, 19 எல்லாத்தையும் கவர் பண்ணால் மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணுவீங்க. ஸோ எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ணால் உங்களுக்கான அந்த இதை வந்துட்டு ஃப்ளோ வந்துடும். ஃப்ளோ வந்துட்டாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த கொஷினை கொடுத்தாலுமே வந்துட்டு ஒரு பேசிக் ஐடியா. ஸோ சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட் இல்லை ரெண்டு பாயிண்ட்டு ஒரு கொஷின் வேலிடான பாயிண்ட்ஸ். ஸோ ஒரு ஏதோ ஒரு சால்ட் சத்தியாகிறகா அந்த பாயிண்ட்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு ரெண்டு பாயிண்ட் அதை பற்றி எழுதுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்துடும். ஸோ அந்த கெப்பாசிட்டி வந்தாலே வந்துட்டு உங்களுக்கான அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மைண்டு, ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங் எல்லாமே வந்துடும். ஸோ அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் வந்துட்டு அது கடைசியில் வந்துட்டு ப்ரொஃபஸரை எதிர்பார்ப்பாங்க. அவங்க ப்ரொஃபஸர்ஸ் தான் வந்துட்டு அவங்க திருத்தர போகிறது. ஸோ காலேஜ் ப்ரொஃபஸரோட மைண்ட் செட்டு ஒன்லி கீ பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. கீ பாயிண்ட்ஸ் பார்க்குறாங்கனாலே வந்துட்டு அவங்க நீங்கள் பாயிண்ட் வைஸ் டெலிவரி மட்டும்தான் இருக்கும். ஸோ இது பாயிண்ட் வைஸ் டெலிவரி, உங்களோட அட்வான்ஸ்டு இன்ட்யூஷனு ப்ளஸ் உங்களோட அந்த ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ரைட்டிங், இது மூணு இருந்தாலே கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு இப்போ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால வந்து நீங்கள் பண்ண அதே தப்பு தான் நானும் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. வந்துட்டு இந்த ட்ரையல் அண்ட் எரரில் வந்துட்டு நீ இதை நம்ம நிறைய வந்துட்டு அவங்களோட இந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க, எவ்வளோ நேரம் ப்ரிப்பேர் பண்ணாங்க, எந்தெந்த புக்கில் படித்தாங்க, நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்களா, நீங்கள் பேப்பர்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிங்களா, இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆஸ் அ பிகினரவோ இல்லை வந்துட்டு ரிப்பீட்டடாக அந்த ஃபெயிலியர் ஆகிறவங்க கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் அது அந்த மாதிரி வந்துட்டு ஒரு இதுவே கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட அப்ரோச்சும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மூலமாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த அப்ரோச் சூட் ஆகுதுன்னா கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு 100 வந்துட்டு சூட் ஆகும். இப்போ 100 பேரில் யாராவது ஒருத்தர் வந்துட்டு என்னோடய அப்ரோச் சூட் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த 99 பேருக்கும் வேறு ஒரு அப்ரோச், வேறு ஒருத்தவங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பிரன்ஸுக்கு வந்துட்டு அவங்களோட அப்ரோச் சூட் ஆகும். ஸோ இதில் வந்துட்டு ஒரே ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு இது கிடையாது. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றது முக்கியம் இல்லை. நான் சொன்னது மாதிரி அவங்களோட அப்ரோச்சு, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும். இப்போ எனக்கு சயின்ஸ் வீக்குன்னா வந்துட்டு மற்றவங்களுக்கு அது சயின்ஸ் வீக்காக இருக்காது. சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க ஸ்ட்ராங்கான ஏரியா அவங்களுக்கும் தெரியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களோட அவங்களோட ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும். ஸ்வாட் அனாலிசிஸ்னால் ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்டு,
இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அவங்களோடக்குள்ளே வந்துட்டு ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட், என்னோடய ஸ்ட்ரென்த் ஏரியா என்ன, என்னோடய வீக்னஸ் ஏரியா என்ன, எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன த்ரெட் இருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணுமோ இன்க்ரீஸ் பண்ணணும், வீக்னஸ் எப்படி எவ்வளோ குறைக்கணுமோ குறைக்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி அதிகமாகப்படுத்தணும் பண்ணணும், த்ரெட்டை வந்துட்டு நீங்கள் குறைக்கணும். ஸோ இந்த நாலு ஏரியாவும் நீங்கள் முதல்ல உங்களுக்கான செல்ஃப் அசஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரே எக்ஸாம் எடுக்கிறீங்க, ஒரு எக்ஸாம் எடுத்து நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ்டாக வந்துட்டு எல்லோரும் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படியே பண்ணுங்கள் அப்படின்றது கிடையாது. மேபி ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்துட்டு பேப்பர் ரீடிங் ஹேபிட் இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு பேப்பர் ரீடிங் ஹேபிட்டே இருக்காது. ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு ஜஸ்ட் லைக் அவங்க வந்துட்டு கேஷுவலாக வந்துட்டு சோஷியல் மீடியா பார்த்துட்டு அவங்க அந்த நியூஸை கிராஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ஒன்லி பேப்பர் மட்டுமே ரீட் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இதில் ஒர்க் அவுட் ஆகாது. எப்பயுமே வந்து ஒன் வேல வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுக்கான வந்துட்டு ஒவ்வொரு ப்ரிப்பரேஷன்லேயும் வந்துட்டு எது எதுலாம் வந்துட்டு அவங்க ஸ்ட்ரென்த்தோ வீக்னஸோ நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக அதை வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஸ்டெப்பையும் வந்துட்டு அவங்க இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த நோட்ஸ் எடுத்து வைக்க பழக்கம் இருக்கும். மோஸ்ட்லி வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கான ஒரு நோட்ஸு செல்ஃப் நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. மற்றவங்களோட நோட்ஸை வந்துட்டு வாங்கி படிக்கிறதுனால வந்துட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு உங்கள் படித்ததை நீங்கள் வந்துட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பாயிண்ட்டை வந்து கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு எம்பர்டாக ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக பதிஞ்சிடும். நீங்கள் செல்ஃபாக ஒரு நோட்ஸ் எடுத்து பழகினீங்கனாலே அது உங்களுக்கு வந்துட்டு மெயின்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அந்த மறக்கிறத வந்துட்டு ரீகால் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு நோட்ஸ் வந்துட்டு நான் எனக்கு புரிஞ்சுற மாதிரி எழுதுவேன், எனக்கு புரியறது இன்னொருத்தவங்க புரியாது. ஸோ இப்போ நான் எனக்கு புரிகிற மாதிரி நான் வந்துட்டு எனக்கு ஷார்ட் ஹேண்டில் வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட் டக்கு டக்கு நான் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நான் எனக்கு புரிகிற மாதிரி எழுதி பண்ண தவிர மற்றவங்க புரிகிற மாதிரி எழுத மாட்டேன் நான். ஸோ இப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுங்க போதும். நீங்கள் அதை பாயிண்ட்ஸ் நான் ஏன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த ரீகாலிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு ஒன் வீக்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த ஒன் வீக்குக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு கண்டிப்பாக கடைசியில் திருப்பி வந்துட்டு இப்போ மண்டே ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த மண்டே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. எல்லாருக்கும் அதே தான், ஒன் வீக் ப்ரிப்பேர் பண்ணும்போது கடைசியில் வந்துட்டு இப்போ அடுத்த மண்டே கேட்டிங்கன்னா எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் அதை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு சண்டேவாவது வந்துட்டு இது பண்ணிவிட்டு ஒரு சண்டே கொடுத்து இது பண்ணணும். ஒரு சண்டே வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சதை நீங்கள் திருப்பி அந்த நோட்ஸை மட்டும் ரீகால் பண்ணிக்கலாம் போதும். சும்மா எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே போய் கடைசியில் வந்துட்டு எதுவுமே ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது. ப்ரிலிமினரி பொறுத்தளவுக்கு வந்துட்டு கால்குலேட்டிவாக இருங்க. 50 குவஷின்ஸ் வந்துட்டு மேக்ஸில் கேட்குறாங்கன்னா அந்த எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க அதை மட்டும் நீங்கள் வந்துட்டு அந்த டாபிக்ஸை மட்டும் கவர் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு சீனியர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதுலேருந்து பேசியிருப்பாங்க, அவங்களுக்கான அந்த டாபிக்ஸ் வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கால்குலேட்டிவாக இருங்க. மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு வந்துட்டு டோன்ட்ஸுங்கிறது மட்டும் தான் சொன்னேன். டோன்ட்ஸுங்கிறது வந்துட்டு அன்னெசரியாக வந்துட்டு இந்த டாபிக் வேணாம் அந்த டாபிக் வேணான்றது கட் பண்ண வேணாம். ஸோ எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணிக்குவோம். மேக்ஸிமம் வந்துட்டு டாபிக் வைஸில் வந்துட்டு நீங்கள் சிலபஸை ஃப்ரேம் பண்ணி இருந்துருப்பாங்க, அந்த டாபிக்ஸை முதல்ல கவர் பண்ணிவிட்டு ஃபர்தராக வந்துட்டு அவங்க ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர்ஸில் வந்துட்டு எடுத்துருப்பாங்க. அந்த ப்ரீவியஸர் கொஷின் பேப்பரில் வந்துட்டு எந்தெந்த டாபிக் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்துட்டு கவர் பண்ணாலே போதும், நமக்கு வந்துட்டு டோன்ட்ஸை வந்துட்டு குறைச்சிடலாம். டூஸ் ஒன்றே ஒன்று தான், ரிப்பீட்டட் ஒர்க்கிங், பேஷன்ஸு, ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன், அது ஒன்று. ஸோ மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் செல்ஃப் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் ஒரு 3 மார்க் கொஷின்ஸ்னால் வந்துட்டு ஒரு 3 மார்க் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல டைம் இருக்காது உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, மற்றபடி எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் போட்டு ஆட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கே அதை ரிப்பீட்டடாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண எது 3 மார்க் வரலாம், எது 8 மார்க் வரலாம், எது 15 மார்க் வரலாம். அந்த கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்த வாஸ்னஸ், அதாவது இவ்வளோ லென்த்து கேட்குறாங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரிப்பரேஷன்லேயே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஒரு 3 மார்க் கொஷின் எது இருக்கலாம், 8 மார்க் கொஷின் எது, 15 மார்க் கொஷின் எது இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 15 மார்க்னால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நீங்கள் அந்த இடத்துல பாயிண்ட் வைஸில் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு மேலே அவங்களால டைமும் இருக்காது, உங்களுக்கு அந்த டைமில் வந்துட்டு யோசிக்க முடியாது. ஸோ கடகடகடன் நீங்கள் வந்துட்டு ஃப்ளோவில் போகும்போது அந்த ஃப்ளோவுக்கு வந்துட்டு நீங்கள் 20 பாயிண்ட்ஸ் வேலிடாக எழுதினாலே போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஒரு ஒரு டாப்பிக்கு ஒரு 50 மார்க் கொஷின் எவ்வளோ தூரம் ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றது நீங்களே கெஸ் பண்ணி அந்த 15 மார்க்ஸுக்குன்ட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் வேலிடாக எழுதிக்கோங்க. அதே போல் 8 மார்க்ஸுக்கு தனியாக ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. 3 மார்க்ஸுக்கு தனியாக ஒரு வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் வந்துட்டு ஒரு 3 மார்க்ஸ், 8 மார்க்ஸ், 15 மார்க்ஸ் நீங்களே தனியாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிட்டு நீங்கள் ரிப்பீட்டடாக அதையே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஒரு ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு வீக்லி ஒன்ஸ் ரீகால் பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்துடும். ஸோ ஜென்ரல் நாலேஜுங்கிறத விட இப்போ நம்ம
ட்ரெண்டு பொறுத்தவரைக்கும் வந்துட்டு மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸு தான் வந்துட்டு எல்லாமே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அன்னன்னைக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பேங்கிங் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப க்ரூஷியலான இது. ஸோ நீங்கள் இப்போ மெயின்ஸ் எழுதுறீங்கனாலும் வந்துட்டு எந்த ஒரு கொஷினும் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக லிங்க்டாக இல்லாமலாம் கேட்க மாட்டாங்க. எல்லா கொஷினும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு லிங்க்டாக கேட்பாங்க. ஓல்டு ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்டாக ஏதாவது நடந்திருக்கும் அந்த ஓல்டு ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. டெய்லி ரீடிங் ஹேபிட் அதிகப்படுத்துங்க. ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர்ஸ் மோஸ்ட்லி வந்துட்டு ஹிந்து வந்துட்டு ப்ரிஃபரன்ஷியல். ஸோ இந்த எடிட்டோரியல் காலமு அந்த சைடில் நம்ம வந்துட்டு எடிட்டர் காலம் எல்லாமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஹின்ஸ் எழுத்து டெவலப் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக க்ரூஷியலாக இருக்கும். அதுபோக ஆன்லைன் ரிசோர்ஸஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த மந்த்லி மேக்சின்ஸ் மாதிரி போடுவாங்க. அதுலேருந்து நீங்கள் குறிப்பிட்டதை மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரொம்ப வாஸ்ட்டாக போயிட வேணாம், ஏன்னா நமக்கு இருக்கிற டைமிங் வந்துட்டு ரொம்ப கம்மி. அந்த டைமுக்கு நீங்கள் இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாங்கிறத நீங்கள் உங்களுக்கு எல்லோரும் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா அது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எப்படி அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க, எந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்துட்டு டிஎம்பிசி அவங்க எப்படி கேட்குறாங்க, அப்ரோச் பண்ணுறாங்கன்றது பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் த்ரூ ஹிந்துவாக இருந்தாலும் சரி, இல்லை மந்த்லி மேகசின்ஸாக இருந்தாலும் வீக்லி மேகசின்ஸ் எது இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் ஏதோ ஒரு மேகசினோ ஒரு ஹிந்துவோ ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிக்கணும். அது ஆனால் ரெகுலராக இருக்கணும். ரெகுலராக இருந்தால் மட்டும்தான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வேலிடான பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும்.